கடவுளுள் டிவி நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அற்புத கீர்த்தி வேண்டேன், ஆனந்த வாழ்க்கை வேண்டேன், நற்பொருள் குவிதல் வேண்டேன், நலமெல்லாம் பெருக வேண்டேன். கற்பக மூர்த்தி தெய்வம் களஞ்சியம் திருக்கை சென்று பொற்பதம் பணிந்துவார் பொய்யில்லை கண்ட உண்மை. உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிலாவிய நீர்மெளி வேணியன் அலையில் ஜோதி அம்பலத்தாடுவான் மலர் சிலம்பொடி வாழ்த்தி வணங்குவோம். செடியாய வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயரும் கடந்து இயங்கும் படியாய் கடந்த உன் பவளவாய் காண்பானேன். மகா சரஸ்வதியையும் மகாலட்சுமியையும் முருகப்பெருமானையும் எல்லாவல்ல இறைவனையும் இறைவியையும் குரு தட்சிணாமூர்த்தியையும் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்ம குருவே நமக காயத்ரி தேவியையும் பஞ்சமுக கடவுள்களையும் பஞ்சமூர்த்திகளையும் பஞ்சபூதங்களையும் அனைவரையும் வணங்கி இந்த வரப்போகும் குருபெயர்ச்சி, அதாவது மேஷ ராசியில் குரு பகவான் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார். மங்களகரமான தமிழ் ஸ்ரீ சோபகிருத வருஷம் சித்திரை மாதம் 9ஆம் தேதி வளர்வுரை 22/4/2023 இரவு மணி 11:24 PM சனிக்கிழமை இரவு 11:24 மீனராசியிலிருந்து மேஷ ராசிக்கு குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகின்றார். இவருடைய பெயர்ச்சி உங்கள் எல்லோருக்குமே தெரியும், ஓராண்டு. அந்த ஓராண்டு குரு பெயர்ச்சி எல்லோருக்கும் என்னவாக இருக்கும் என்று தெரிந்து கொள்வதில் எல்லோருடைய ஆர்வமும் வரவேற்கப்படக்கூடிய ஒன்று. இதிலே ஆண் பெண் இருபாலருக்கும் 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் உங்களுக்கு சாதகமான காலங்கள் எது, பாதகமான காலங்கள் எது, உங்களுக்கு எந்த வகையில் இந்த குறுப்பெயர்ச்சி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பலன்களை தரப்போகிறார் அல்லது தடைகள் செய்து ஏதேனும் பாதிப்பை உண்டாக்கப் போகிறார், அது நாம் எந்த வகையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அதற்கு எந்த மாதிரி வழிபாடுகள் பரிகாரங்கள் என்பதையெல்லாம் மிகவும் அற்புதமாக ஒன்று திரட்டி ஆண் பெண் இருபாலருக்கும் 12 ராசிகளுக்கும் பலன்களையும் பரிகாரங்களையும் நான் இப்போது உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். இப்பொழுது மேஷ ராசி. கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண, கொடுத்த பணம் திரும்பி வர, புதையல் எடுக்க, அரசியலில் முன்னேற்றம் காண, கேரள முறையில் பிரசன்னம் பரிகாரம் பூஜைகள் மூலமாக 100% தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் ஞானகுரு அவர்களை. ரிஷபராசி அன்பர்களுக்கு, உங்களுக்கு இப்போது வரக்கூடிய குரு பகவான் குறிப்பெயர்ச்சி நன்மையான குறிப்பெயர்ச்சியாக இல்லை. 6ஆம் இடத்தில் அளவா குருபகவான் இடம்பெறுகின்றார். மேலும் உங்கள் ராசிக்கு அவர் முக்கிய யோக கிரகம் கூட. அப்படிப்பட்ட குரு பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் எந்த இடத்துக்கு இவருடைய பார்வைகள் இடம்பெறுகின்றன என்பதை இப்போது பார்ப்போம். அதாவது விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் 12ஆம் இடத்திற்கு அவருடைய பார்வை அமைகிறது. இந்த 12ஆம் இடத்துக்கு அமைவதனால வெளிநாடுகள் போகணும் அல்லது உங்களுடைய சில ஆசைகள் விரயங்கள் இவற்றையெல்லாம் அதிகமாக உண்டு பண்ணும் பாதிப்பாகும். கடல் கடந்த முயற்சிகளை தவிர்ப்பதும் படிப்பதும் அதை கடந்து சில படிக்க வேண்டுங்கிற எண்ணத்தையும் தள்ளி போட வேண்டும். அயனசேன போக போக்கியங்கள் அற்பமாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு விரயத்தை நீங்கள் செய்தால்தான் இன்னொரு காரியத்தை நீங்கள் சாதகமாக பெற்றிட முடியும். இதை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும். அதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது இரண்டாம் இடத்திற்கு அவருடைய பார்வை இருக்கின்றன. அதாவது உங்களுடைய வாக்கு, பணம், ஆரம்ப படிப்புகள், குடும்பம், அந்தஸ்து, வாழும் நிலை, இதிலெல்லாம் நமக்கு கொஞ்சம் பின்னக்கங்களை குரு பகவான் ஏற்படுத்துவார். அதனால் எதிலுமே மிகவும் கவனமாகவும் பேசுவதும் எழுத்து செயல் இவைகளிலும் சற்று உற்று நோக்கி எந்த ஒரு விஷயத்தையும் மேற்கொண்டால் நல்லதே. அதற்கடுத்ததாக ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கு இவருடைய பார்வை இருக்கின்றன. செய்யும் ஜீவனத்தில் கண்டிப்பாக ஒரு இடமாற்றமோ அல்லது தன்னுடைய தொழிலில் சில சிக்கல்களோ அல்லது கடன் முயற்சிகளோ அதிகாரிகளாலோ பணியாட்களாலோ அல்லது எந்திரங்களாலோ உங்களுக்கு பாதிப்புகள் வரலாம். ஆக இதனை நீங்கள் சரியாக சீர்படுத்தி செய்து கொண்டால் அவற்றிலிருந்து நீங்கள் தப்பித்து ஓரளவு நன்மைகளை பெற முடியும். இதற்கு மிகப்பெரிய உறுதுணை இறையொருள் கொண்டு நீங்கள் எதையும் தக்க பரிகாரங்களால் முயற்சித்தால் இந்த பாதிப்பான 6ஆம் இட குருபகவானாலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். மற்றும் கடன், வழக்கு, விவகாரம், ஆரோக்கியம், எதிரி, இந்த பிரச்சனைகளுக்கு அதிக முக்கியத்துவமாக இருக்கின்றன. இதனை மனதில் கொண்டு விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கள் செயல்பட வேண்டும். உங்களுக்கு சாதகமான எண்கள் என்று பார்த்தோமையால் 14, 60, 62 எழுத்துக்கள் TAP, இந்த எழுத்துக்கள் சாதகமாக இருக்கும்.
கிழக்கு வடகிழக்கு மேற்கு இந்த திசையினுடைய முயற்சிகள் எதுவும் வீண் போகாது. மற்றும் ஒளி தீபம், தீப ஒளி இதனுடைய அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருந்திடக்கூடும். இந்த விருச்சிக ராசிக்கு விசாகம் 4 பாகத்தில் பிறந்தவர்கள் அனுகூலமான காலங்கள் ஏப்ரல் 2023 முதல் ஜூன் 2023 வரையும், மீண்டும் ஏப்ரல் 2024 முதல் 30 2024 வரை உள்ள காலங்கள் நன்மையே. பாதிப்பான காலங்கள் ஜூன் 2023 முதல் டிசம்பர் 2023 வரை உள்ள காலங்கள் பாதிப்பான காலங்களே. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 2023 முதல் ஆகஸ்ட் 2023 ஜனவரி 2024 முதல் உள்ள காலங்கள் ஏப்ரல் வரை உள்ளவும் நன்மையே. பாதிப்பான காலங்கள் ஏப்ரல் 2023 முதல் செப்டம்பர் 2023 மீண்டும் செப்டம்பர் 2023 முதல் டிசம்பர் 2023 வரை உள்ள காலங்கள் பாதிப்பான காலங்களே. கேட்டி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான காலங்கள் ஏப்ரல் 2023 முதல் ஜூன் 2023 வரையும், ஏப்ரல் 2024 முதல் அந்த 2024 ஏப்ரல் 30 வரையும் சாதகமான காலங்கள். பாதிப்பான காலங்கள் ஜூன் 2023 முதல் 15 2024 வரை உள்ள காலங்கள் பாதிப்பான காலங்களாகும். இப்போது உங்களுக்கு ஆலய வழிபாடுகள் பரிகாரங்கள். பாடி என்று சொல்லக்கூடிய சென்னை திருவள்ளிதாயத்தில் இருக்கக்கூடிய மேற்கு பார்த்த தட்சிணாமூர்த்தி, அங்குள்ள வல்லீஸ்வரர் குரு பகவான் இவர்களை தரிசிப்பதும், திருத்தணி சென்று வழிபடுவதும், திருநீர்மலை சென்று அங்கு உள்ள மகாவிஷ்ணுவை வழிபடுவதும், சென்னை கந்தாசிரமம் பஞ்சமுக கணபதியை தரிசிப்பதும் நன்மையே. பரிகாரங்கள் இனிப்பு வஸ்துக்கள் தானம் செய்வது, தாமரை பிச்சிப்பு வில்வம் துளசி கரும்பு சாறு தேன் பால் தயிர் சரீரம் உதவி இதன் மூலமாக நன்மைகளை செய்வது, அபிஷேகங்கள் மஞ்சள் வஸ்திரங்கள் கொண்டு வழிபடுவது யாவுமே உங்களுக்கு நன்மையே. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட, செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்தவர்களுக்கே திருப்பிவிட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண, கொடுத்த பணம் திரும்பி வர, புதையல் எடுக்க, அரசியலில் முன்னேற்றம் காண, கேரள முறையில் பிரசன்னம் பரிகாரம் பூஜைகள் மூலமாக 100% தீர்வு காண உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் ஞானகுரு அவர்களை.